மோசேயின் கட்டளை. அப்பொழுது மோசே அவர்களுக்காக ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் புத்திரனுடைய கோத்திர பிதாக்களாகிய தலைவர்களுக்கும் கட்டளையிட்டு, காத் புத்திரரும் ரூமன் புத்திரரும் அவரவர் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் உங்களுடைய கூட யோர்தானை கடந்து போனால் அத்தேசம் உங்களுக்கு வசப்பட்ட பின்பு அவர்களுக்கு கீலேயாத் தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க கடவீர்கள். உங்களுடைய கூட யுத்த சன்னத்தராய் கடந்து போகாதிருந்தார்களே ஆனால் அவர்கள் உங்கள் நடுவே கானான் தேசத்திலே சுதந்திரம் அடைய கடவர்கள் என்றான். காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் பிரதியுத்தரமாக, உம்முடைய ஊழியக்காரராகிய நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடியே செய்வோம். யோர்தானுக்கு இக்கரையிலே எங்கள் சுதந்திரத்தின் காணியாட்சி எங்களுக்கு உரிதாகும்படி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் கானான் தேசத்திற்கு போவோம் என்றார்கள். அப்பொழுது மோசே காத் புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் எமோரியருடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யத்தையும் பாசானுடைய ராஜாவாகிய ஓகின் ராஜ்யத்தையும் அவைகளைச் சேர்ந்த தேசங்களையும் அவைகளின் எல்லையை சுற்றிலும் உள்ள பட்டணங்களையும் கொடுத்தான். பின்பு காத் சந்ததியார் தீபோன், அதரோத், ஆரோவேர், ஆத்ரோத், சோபான், யாசேர், யொகிபேயா, பெத் நிம்ரா, பெத்ரான் என்னும் அரணான பட்டணங்களையும் ஆட்டுத் தொழுவங்களையும் கட்டினார்கள். ரூபன் சந்ததியார் எஸ்போன், இலையாலே, கீரியத்தாயிம், பேர்கள் மாற்றப்பட்ட நேபோ, பாகால் மெயோன், சிப்மா என்பவர்களை கட்டி தாங்கள் கட்டின பட்டணங்களுக்கு வேறே பெயர்களை கொடுத்தார்கள். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் கீலேயாத்திற்கு போய் அதை கட்டிக்கொண்டு அதிலிருந்த எமோரியரை துரத்திவிட்டார்கள். அப்பொழுது மோசே கீலேயாத்தை மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு கொடுத்தான். அவர்கள் அதிலே குடியேறினார்கள். மனாசேயின் குமாரனாகிய யாபீர் போய் அவர்களுடைய கிராமங்களை கட்டிக்கொண்டு அவைகளுக்கு யாபீர் என்று பெயரிட்டான். நோபாக் போய் கேனாத்தையும் அதன் கிராமங்களையும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே நோபாக் என்று பெயரிட்டான். ரூபன் புத்திரர் காத் புத்திரர் ஆகியோர் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனையை மோசே தீர்த்து வைக்கிறார். மோசே சீக்கிரத்தில் மரிக்கப் போகிறார். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாரோடு கூட கானான் தேசத்திற்கு வந்து அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு உதவி செய்வதாக வாக்கு பண்ணுகிறார்கள். ஆனால் மோசேயோ கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார், அதற்கு முன்பே மரித்து போவார். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் தான் சொன்ன வார்த்தைகளையும் அவர்கள் தன்னிடத்தில் சொன்ன உறுதிமொழிகளையும் மோசே தனக்கு பின்பு இஸ்ரவேலுக்கு தலைவர்களாக இருக்க போகிறவர்களிடத்தில் சொல்லுகிறார். மோசே அவர்களுக்காக ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களாகிய தலைவர்களுக்கும் கட்டளையிடுகிறார். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் தான் சொன்ன வார்த்தைகளை யோசுவாவும் எலெயாசாரும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவர்களும் நிறைவேற்ற வேண்டும். ஆகையினால் தனக்கும் ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் இடையே நடைபெற்ற சம்பாஷணைகளை மோசே யோசுவாவுக்கும் இஸ்ரவேலின் மற்ற தலைவர்களுக்கும் சொல்லுகிறார். மோசே யோசுவாவையும் எலெயாசாரையும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களாகிய தலைவர்களையும் நோக்கி, காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் அவரவர் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் உங்களுடைய கூட யோர்தானை கடந்து போனால் அத்தேசம் உங்களுக்கு வசப்பட்ட பின்பு அவர்களுக்கு கீலேயாத் தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க கடவீர்கள். உங்களோட கூட யுத்த சன்னத்தராய் கடந்து போகாதிருந்தார்களானால் அவர்கள் உங்கள் நடுவே கானான் தேசத்திலே சுதந்திரம் அடைய கடவர்கள் என்று சொல்லுகிறார். யோர்தான் நதியின் அப்புறத்தில் உள்ள கிழக்கு தேசத்தை ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் கொடுக்கும் பொறுப்பு பிரதான ஆசாரியனாகிய எலெயாசாரிடம் ஒப்புவிக்கப்படுகிறது. இவ்விரு கோத்திரத்தாரும் தங்களுடைய வார்த்தையை காத்துக்கொண்டால் அந்த தேசம் அவர்களுக்கு உரியதாக வேண்டும். இல்லை என்றால் மற்ற கோத்திரத்தாரை போல இவர்கள் கானான் தேசத்திலேயே
தங்களுடைய சுதந்திர வீதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மோசே சொன்ன வார்த்தைகளை அங்கீகரிக்கிறார்கள். இவ்விரண்டு கோத்திரத்தாரும் மோசே, யோசுவா, எலையாசார், இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களாகிய தலைவர்கள் ஆகியோருக்கு முன்பாக தாங்கள் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளை மறுபடியுமாய் சொல்லி உறுதி பண்ணுகிறார். காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் பிரதியுத்தரமாக, உம்முடைய ஊழியக்காரராகிய நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடியே செய்வோம். யோர்தானுக்கு இக்கரையிலே எங்கள் சுதந்திரத்தின் காணியாட்சி எங்களுக்கு உரியதாகும்படி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் கானான் தேசத்திற்கு போவோம் என்று சொல்லுகிறார்கள். காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் விரும்பிய பிரகாரமாக யோர்தான் நதிக்கு இப்புறத்தில் உள்ள தேசத்தை மோசே அவர்களுக்கு பங்கு வீதமாக கொடுக்கிறார். இந்த வசனத்தில் முதல் முறையாக மனாசேயின் பாதி கோத்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் இந்த தேசத்தில் பங்கு கொடுக்கப்படுகிறது. மோசே காத் புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் எமோரியருடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யத்தையும் பாசானுடைய ராஜாவாகிய ஓகின் ராஜ்யத்தையும் அவர்களைச் சேர்ந்த தேசங்களையும் அவைகளின் எல்லையை சுற்றிலும் உள்ள பட்டணங்களையும் கொடுக்கிறார். சீகோன், ஓக் ஆகியோரின் பட்டணங்களை பற்றிய விவரம் வருமாறு: அதரோத், தீபோன், யாசேர், யோர்தானின் கிழக்கு பகுதியில் உள்ள அடைக்கல பட்டணங்களில் இதுவும் ஒன்று. நிம்ரா, எண்ணாகமம் 32-36 வசனத்தில் பெத் நிம்ரா எனவும், ஏசாயா 15:6, எரேமியா 48:34 ஆகிய வசனங்களில் நிம்ரீம் எனவும் அழைக்கப்படுகிறது. எஸ்போன், எமோரியரின் ராஜாவாகிய சீகோனின் தலைநகரம். ரூபன் இதை கட்டினான். காத்திற்கு இது பிரித்து கொடுக்கப்பட்டது. எலையாலே, மோவாபியரிடமிருந்து சீகோன் இந்த பட்டணத்தை பிடித்துக் கொண்டான். அதன் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் இந்த பட்டணத்தை பிடித்தார்கள். சேபாம், மறுபெயர்கள் சிப்மா, சிப்மா. நேபோ, பெயோன், மறுபெயர் பாகால் மெயோன். யோர்தானின் கிழக்கு பகுதியை ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் மட்டும் என்று பிரித்து கொடுப்பதற்கு பதிலாக அதில் ஒரு பகுதியை மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் பிரித்து கொடுக்குமாறு மோசே கூறுகிறார். இதற்கான காரணம் தெரியவில்லை. ஆயினும் கர்த்தர் எல்லா காரியங்களையும் தமது சித்தத்தின் பிரகாரமாகவே நிறைவேற்றுவார். ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை பயன்படுத்தியே சுதந்திர வீதம் பங்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. காத் சந்ததியாரும் ரூபன் சந்ததியாரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் தங்களுக்கு பங்கு வீதமாக கொடுக்கப்பட்ட தேசத்திலே பட்டணங்களை கட்டுகிறார்கள். பழைய பட்டணங்களை புதுப்பிக்கிறார்கள். அந்த பட்டணங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பழைய பெயர்களை மாற்றி அவர்களுக்கு புதிய பெயர்களை கொடுக்கிறார்கள். காத் சந்ததியார் தீபோன், அதரோத், அரோவேர், ஆத்ரோத், சேபோன், யாசேர், யொஹிபேயோ, பெத் நிம்ரா, பெத்தாரன் என்னும் அரணான பட்டணங்களையும் ஆட்டுத் தொழுவங்களையும் கட்டுகிறார்கள். காத் சந்ததியார் கட்டிய அரணான பட்டணங்கள் ஆவன: தீபோன், அதரோத், அரோவேர், ஆத்ரோத், சோபான், யாசேர், யொஹிபேயா, பெத் நிம்ரா, பெத்தாரன். ரூபன் சந்ததியார் எஸ்போன், எலையாலே, கிரியத்தாயிம், பெயர்கள் மாற்றப்பட்ட நேபோ, பாகால் மெயோன், சீப்மா என்பவைகளை கட்டி தாங்கள் கட்டின பட்டணங்களுக்கு வேறே பெயர்களை கொடுக்கிறார்கள். ரூபன் சந்ததியார் கட்டின அரணான பட்டணங்களாவன: எஸ்போன், எலையாலே, கிரியத்தாயிம், நேபோ, பாகால் மெயோன், சீப்மோ. இஸ்ரவேல் புத்திரர் இந்த பட்டணங்களை யுத்தத்தில் கைப்பற்றினார்கள். இவை ஏற்கனவே கட்டப்பட்டவை. இவற்றை இஸ்ரவேல் புத்திரர்கள் முழுவதுமாக அழிக்கவில்லை. அவர்கள் கட்டாத பட்டணங்களை அவர்களுக்கு கொடுப்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர்கள் அந்த பட்டணங்களை கைப்பற்றி அவற்றை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் கிலேயாத்திற்கு போய் அதை கட்டிக்கொண்டு அதில் இருந்த எமோரியரை துரத்தி விடுகிறார்கள். அப்பொழுது மோசே கீலேயாத்தை மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு கொடுக்கிறார். அவர்கள் அதிலே குடியேறுகிறார்கள். சீகோன், ஓக் ஆகியோரை வெற்றி பெற்றதோடு
இஸ்ரவேல் புத்திரரின் யுத்த வெற்றி நின்றுவிடவில்லை. அவர்கள் கீலேயாத்திற்கு போய் அதில் இருந்து எமோரியரை துரத்தி விடுகிறார்கள். ஆகையினால் இந்த பகுதி மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். மனாசேயின் குமாரனாகிய யாவீர் போய் அவர்களுடைய கிராமங்களை கட்டிக்கொண்டு அவைகளுக்கு யாவீர் என்று பெயரிடுகிறான். யாவீர் கட்டின பட்டணங்கள் ஆவோத் யாவீர் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு பாளையங்கள் அல்லது யாவீரின் பாளையங்கள் என்று பொருள். யாவீருக்கு முதலில் 23 பட்டணங்கள் இருந்தன. அதன் பின்பு 30 பட்டணங்களும் இறுதியில் 60 பட்டணங்களும் ஆயிற்று. நோபாக் போய் கேனாத்தையும் அதன் கிராமங்களையும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே நோபாக் என்று பெயரிடுகிறான். நேபோ, பால் ஆகியவை புறஜாதியாருடைய தெய்வங்களின் பெயராகும். இஸ்ரவேல் புத்திரர் புறஜாதி தெய்வங்களின் பெயர்களை கூட உச்சரிக்க விரும்பவில்லை. நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள். அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம். அது உன் வாயில் இருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் புறஜாதியாரின் பட்டணங்களுக்கு புதிய பெயர்களை கொடுத்து அவற்றின் பழைய பெயர்களோடு தொடர்புடைய விக்கிரக ஆராதனையையும் அதன் நினைவுகளையும் அந்த பட்டணத்தின் மண்ணில் புதைத்து விடுகிறார்கள்.